உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எவ்வளவோ புக்ஸ், அதாவது புத்தகங்களை நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஆனா நம்ம என்னதான் பல புக்ஸ் படிச்சாலும், போன்ல பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாலும், ஏன் எதுக்குன்னே தெரியாம பல புராணங்களா இருக்கட்டும், பல இதிகாசங்களா இருக்கட்டும், பல பழங்கால காவியங்களா இருக்கட்டும், இந்த மாதிரி பழமையான புத்தகங்கள் ஏகப்பட்டது இருக்குது. சோ இந்த மாதிரி பழைய புக்ஸ் நம்ம எடுக்கும் போது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கலாம், எதுக்கு இதெல்லாம் வந்து எழுதி வைக்கிறாங்க, காரணமே இல்லாம எதுக்கு இதெல்லாம் வந்து எழுதுறாங்க, இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை அப்படின்னு நீங்க வந்து கேட்கலாம். ஆனா எதுவுமே காரணம் இல்லாம இயற்றப்படுறது கிடையவே கிடையாது. சோ அது மாதிரி ரொம்ப பழமையான, ரொம்ப மர்மம் வாய்ந்த ஒரு புத்தகத்தை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அது என்ன புத்தகம் அப்படின்னு கேட்டா புராணங்கள். புராணங்கள் நம்ம வந்து எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 18 புராணங்கள் இருக்கு. அதாவது இது வந்து படிச்சாலே ரொம்பவும் மர்மங்கள் நிறைந்த ஒரு புராணமா இருக்கக்கூடியதான் கருட புராணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கருட புராணம் அப்படிங்கிறது பல படங்கள்ல நீங்க வந்து பார்த்திருக்கலாம், பல பல இடங்களில் நீங்க வந்து அதை வந்து தெரிஞ்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம். ஆனா இந்த கருட புராணத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்குது. உங்களுடைய வாழ்க்கை பத்திர விஷயங்களை குறிப்பிட்ட ஒரு புராணம் தான் இந்த கருட புராணம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த புராணங்கள் அப்படிங்கறது எதுக்காக வந்து ஏற்றுறாங்க, சம்பந்தமே இல்லாம இதையே வந்து ஒருத்தங்க வந்து எழுதி வைக்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வந்து வரலாம். இந்த கருட புராணம் அப்படிங்கிறது என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மம் என்ன, உங்களுடைய வாழ்க்கையை பத்தி இது என்ன சொல்லுது, உங்களுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியத்தை பத்தி இது என்ன சொல்லுது, அது மட்டும் இல்லாம மர்மம் மர்மம் அப்படின்னு சொல்றமே இது எதை பத்தி தான் சொல்லுது அப்படின்னா மரணத்துடைய ரகசியத்தை தான் சொல்லுது அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த கருட புராணம் அப்படிங்கறத யார் எழுதுனா இதுக்கே கருட புராணம் அப்படின்னு பேர் வந்தது. வியாசா அப்படிங்கிற ஒரு பெரிய, அதாவது ஞானி தான் வந்து இந்த புராணங்களை வந்து எழுதினவர் அப்படின்னு சொல்றாங்க. சோ அது மாதிரி கருட புராணத்தை அவர் தான் வந்து எழுதியிருக்கிறார். இது வந்து கிட்டத்தட்ட 1500 வருஷங்கள் பழமையானது இந்த கருட புராணம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி பழமையானதா இருக்கும் போது இதுக்கே கருட புராணம் அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னா கருடன் வந்து பெருமாள், அதாவது விஷ்ணு, நம்ம எல்லாருக்குமே தெரியும் கடவுளா இருக்கக்கூடிய ஹிந்துஸ்ல ஒரு முதன்மை கடவுளா இருக்கிற விஷ்ணு, அதாவது பெருமாளுக்கு வந்து கருடன் அப்படிங்கிறவர் வந்து பேசுறாரு. அந்த அதாவது அந்த கான்வர்சேஷன், அதாவது ஒருத்தவங்க கிட்ட பேசிக்கிற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த கருட புராணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கருடன் அப்படி பேசும்போது என்ன பேசுற அப்படிங்கறத இந்த கதை அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்படி இருக்கும்போது இந்த கருட புராணத்தை நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா மனித வாழ்க்கையை பத்தி எல்லாமே இதுல வந்து இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய வாழ்க்கை இருக்கு அப்படின்னா நீங்க எப்படி வாழ்வீங்க, உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி, அந்த மாதிரி சராசரி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பத்தி இதுல வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனுஷன் வந்து எப்படி வாழணும், அவன் வாழ்க்கையில என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. சரி, இந்த கருட புராணத்துல இருந்து நமக்கு என்ன சொல்ல வராங்க, இதை ஏன் அவர் எழுதணும் அப்படின்னு கேட்டா இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்களை தான் நம்ம வந்து பார்க்கணும். அது என்ன மர்மங்கள் அப்படின்னா இந்த கருட புறம் அப்படிங்கிறது மரணத்தை பத்தி தான் முழுசா வந்து பேசுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன இப்படி சொல்றேன், மரணம் அப்படிங்கிறது ரொம்பவும் கசப்பான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அது ஒரு கசப்பான உண்மைங்கிறதுனாலதான் இந்த கருட புராணத்துல அதை வந்து பேசியிருக்காங்க. அதுல மிகப்பெரிய ரகசியம் என்ன அப்படின்னா மனிதர்கள் தவறு செஞ்சா அவங்களுக்கு என்ன மாதிரியான தண்டனைகள் இருக்கும் அப்படிங்கறது நீங்க படத்துல கூட பார்த்திருப்பீங்க, நிறைய இடங்கள்ல வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா காரணமே இல்லாம இதையே வந்து குறிப்பிடணும், இதையே புக்கு வழியே வந்து எழுதணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க எல்லாத்துக்கும் இருக்கும். இந்த புக்ல வந்து என்னென்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா ரொம்ப கூடிய தண்டனைகளை வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கிறதுக்கு முன்னாடி புராணம் அப்படிங்கறது என்னன்னு தெரியல அப்படின்னா அதை பத்தின ஒரு சின்ன டெபினேஷன் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். இந்த புராணங்கள்ல என்னென்ன இருக்கு, என்னென்ன விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம படிக்கிறோம் இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ், சயின்ஸ், மெடிக்கல் அப்படின்ட்டு. ஆனா அந்த புராணங்கள்ல வந்து இது எல்லாத்தையுமே அந்த காலகட்டத்துல கிட்டத்தட்ட 1000-2000 வருஷங்களுக்கு முன்னாடி குறிப்பிட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய மர்மமா இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா மெடிசனா இருக்கட்டும், இதை வந்து ரசசாஸ்திரா, அர்த்த சாஸ்திரா, இந்த மாதிரியான பல சாஸ்திரங்கள் அப்படிங்கிற பேர்ல இதை வந்து வகுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி அந்த காலகட்டத்தில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்றதுக்கு வீடு அப்படிங்கிறது தேவை. சோ அப்படி இந்த வீடை வந்து எப்படி கட்டுறது, வீட்டுல எப்படி வாழ்றது, என்ன மாதிரியான விஷயங்களை வந்து செய்யணும், வீட்டுல என்ன மாதிரி விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது, ஒரு மனுஷனுக்கு உடம்புல நோய் வந்துருச்சு அப்படின்னா டிசீஸ், அதாவது இந்த மாதிரியான டிசீஸ் வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன்ஸை எப்படி வந்து கியூர் பண்றது, இன்ஃபெக்ஷன்ஸ் கியூர் பண்றது அப்படின்னா அந்த காலகட்டத்தில் குதிரைகள் மாடுகள்லாம் வச்சிருப்பாங்க, அதுக்கு நோய் வந்து அதை எப்படி நம்ம வந்து அதாவது குணப்படுத்துறது, இந்த மாதிரி பல விஷயங்களை குறிப்பிடுறது அந்த காலகட்டத்தில் பல மாடர்ன் சயின்சஸ் நம்ம மாடர்ன் சயின்சஸ் நம்ம இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அந்த காலகட்டத்திலே பாத்தீங்கன்னா சயின்டிபிக்கா பல விஷயங்களை வந்து குறிப்பிட்டிருக்காங்க அப்படிங்கறது மிகப்பெரிய மர்மமாவே இருக்கு. எந்த ஒரு விஷயமே வளராத அந்த காலகட்டத்தில் எப்படி இது எல்லாத்தையுமே வந்து குறிப்பிட்டிருக்காங்க, இதெல்லாம் வந்து புக்கா எழுதி வச்சு அந்த காலகட்டத்தில் வாழ்க்கை முறையில ஃபாலோவும் பண்ணிருக்காங்க. இதுதான் புராணங்கள் சொல்லக்கூடிய விஷயமே. சோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், புராணங்கள் அப்படின்னு நமக்கு தெரியுது. கருட புராணத்துக்கு வரும், கருட புராணத்துக்கு நம்ம வரும்போது மனிதன் வந்து எப்படி வாழணும், அவன் வந்து வாழ்க்கையில எந்த தவறு செய்யக்கூடாது அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க. உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், கடவுளே இல்ல ஆனா கடவுள் பத்தி இதுல வந்து ஏன் குறிப்பிட்டு வச்சிருக்காங்க, கடவுள் கிட்ட ஒரு பருந்து, அதாவது கருடன் அப்படிங்கிற பறவைகளுக்கு தலைவரா இருக்கக்கூடிய கருடன் அப்படிங்கிறவர் தான் பேசுற மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் அந்த புக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது கடவுளே இல்லைன்னு சொல்றோம், இது எப்படி கடவுள் கிட்ட அதுவும் ஒரு பறவை வந்து பேசுனுச்சு, இதுல இருந்து அவங்க சொல்ல வரது மிகப்பெரிய ரகசியத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இதுல இருந்து அவங்க சொல்ல வரது என்ன அப்படின்னா கடவுளை நம்பு, கடவுள் இருக்க
இருக்கா இல்லையா, இதையெல்லாம் பேசுறதை தாண்டி இதை வந்து ஒரு விதமான கான்வர்சேஷனா சொல்லி இப்படி எல்லாம் வாழ்க்கை முறை இருக்கணும்னு பிராக்டிக்கலான விஷயங்களை தான் இந்த புக்ல வந்து குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மந்திர தந்திரங்கள் பத்தின விஷயங்களா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம மாயை பத்தின எதையுமே வந்து குறிப்பிடல. ஒரு மனுஷ வாழ்க்கையில என்னென்ன செய்யணும்னு குறிப்பிட்டிருக்காங்க. செய்ய தவறுனா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், அதாவது நரகத்துக்கு போவாங்க, நரகத்துல பல தண்டனைகள் வழங்குவாங்க, இப்படிலாம் வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆன்மாக்கு வந்து நிம்மதியே கிடைக்காது. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. ஆனா இதையும் குறிப்பிடணும், இதெல்லாம் ரியாலிட்டியாவா இருக்கு, நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆனா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சைக்காலஜிக்கல் கான்செப்ட் ஒண்ணு இருக்கு. அது என்ன சைக்காலஜிக்கல் கான்செப்ட் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சின்ன வயசுல ஒரு குழந்தை இருந்துச்சு அப்படின்னு அந்த குழந்தை சாப்பிடல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீ சாப்பிடல அப்படின்னா உன பூச்சாண்டி பிடிச்சிருவோம், பேய் வந்துடும் சொல்லி பயமுறுத்தி மிரட்டுவோம். அப்படி பண்ணும்போது அந்த குழந்தை என்ன பண்ணும், உண்மையிலேயே பயந்துகிட்டு சாப்பாடு சரியா சாப்பிட்டுரும். சோ அதே மாதிரிதான் இந்த மாதிரியான தண்டனைகள் வந்து இவங்களுக்கு எல்லாம் இருக்கு, வழங்கப்படும் அப்படின்ட்டு பல பொய்கள், இது வந்து பொய்கள் அப்படின்னு கிடையாது, இப்படிலாம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம் அப்படின்னா, அப்ப மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒருவேளை நம்ம இப்படிதான் தவறா வாழ்ந்தோம் அப்படின்னா இப்படிலாம் நமக்கு வந்து நடக்குமோ, இப்படிலாம் நம்மள வந்து தண்டிப்பாங்களோன்னு அவங்க வந்து நினைச்சு அதாவது நல்ல வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிப்பாங்க. வாழ்க்கை நெறிமுறைகளை பத்தி சரியா வந்து அப்படிதான் என்னன்னாவது பார்க்க வந்து செய்வாங்க. தவறுகள் செய்யறது குறையும் அப்படிங்கறதுனாலதான் இப்படி ஒரு விஷயத்த வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குது, இறந்ததுக்கு அப்புறம் இவங்க சொல்ற விஷயங்கள நடக்குதா, நரகத்துக்கு போறாங்களா, யம தர்மர் அப்படின்னு உண்மையில ஒருத்தர் இருக்கிறாரா, அவர் தண்டனைகள் வரங்குறாரா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. மிகப்பெரிய மர்மமா இருக்குன்னு அந்த புத்தகத்திலே குறிப்பிட்டு வச்சிருக்காங்க. இவ்வளவு விஷயங்களை சொன்னவங்க வந்து மரணத்துக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது, அதுவே மிகப்பெரிய மர்மம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த புக்ல இருந்து ஃபைனலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி வாழணும், எப்படி மத்தவங்களுக்கு நம்ம நல்லது செய்யணும், நம்மளுடைய பர்பஸ் அதாவது நமக்குன்னு ஒரு தேவை இருக்கும் இந்த வாழ்க்கையில, அதை நம்ம எப்படி கண்டறியிறது, அது மட்டும் இல்லாம வாழ்க்கையை நோக்கி நம்ம சரியான அடிகளை எப்படி எடுத்து வைக்கிறது, எப்படி ஒரு முழுமையான வாழ்க்கையை வாழ்றது அப்படின்ட்டு உங்களை நீங்க முழுசா உணர்றது, உங்களுடைய வாழ்க்கையை உங்க நீங்க வந்து முழுசா வாழணும் அப்படிங்கிற விஷயங்களை குறிப்பிட்டதுதான் இந்த கருட புராணம் அப்படின்னு சொல்றாங்க. சரி இதெல்லாம் இருக்கட்டும், இந்த கருட புராணத்தை பத்தி ஒரு பெரிய மிகப்பெரிய மர்மமே இதுதான் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சாச்சு. ஆனா இந்த கருட புராணம் அப்படிங்கிறது மட்டும் ஒரு புராணம் கிடையாது, இதுக்கு பின்னாடி இன்னும் 17 புராணங்கள் இருக்குது, 18 புராணங்கள் இருக்குது. இதோட இது நிக்க போறது கிடையாது. வியாசா அப்படிங்கிறவர் வந்து பல புராணங்கள் வந்து ஏற்றி இருக்கிறாரு, அதுல ஒரு புராணம் தான் இந்த கருட புராணம் தவிர இன்னும் பல புராணங்கள் இருக்குது. அந்த புராணங்கள் எல்லாம் என்ன சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு நம்ம ஏகப்பட்ட படிப்பு வந்து படிச்சுட்டு இருக்கோம். யாரோ ஒருத்தர் எழுதுன, அதாவது ஃபாரின் ஆத்தர் எழுதுன பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு வந்து படிச்சுட்டு இருக்கிறோம். ஆனா அந்த காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்த பல ஞானிகள் எழுதின பல சரித்திரங்களை சாஸ்திரங்கள் நம்ம வந்து படிக்க வந்து தவறிட்டோம். இதெல்லாம் வந்து மத சார்ந்தது அப்படின்னு, ரிலிஜியன் சார்ந்தது அப்படின்னு நம்ம வந்து ஒதுக்கி வச்சுட்டு அதுல இருந்து பிராக்டிக்கலா என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தா, வாழ்க்கைக்கு தேவையான பல மர்மங்கள் அதுல வந்து ஒளிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், மேக்ஸா இருக்கட்டும், ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், லைஃப் சயின்ஸா இருக்கட்டும், மெடிக்கல் சயின்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி இன்னைக்கு காலத்துல படிக்கக்கூடிய பல விஷயங்களை அந்த காலகட்டத்தில இருந்தே குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, அது மிகப்பெரிய மர்மமா தான் இருக்குது. சோ தி கருட புராணம் அப்படிங்கிறது ஃபைனலா சொல்ல வர விஷயங்களும் இதுதான், ஒரு வாழ்க்கையை நம்ம வந்து எப்படி வாழணும், தவறு செய்யாம நம்ம வந்து மத்தவங்களுக்கு தீங்கு செய்யாம எப்படி நம்ம நல்ல வாழ்க்கையை வாழணும், ஒருவேளை தீங்கு செஞ்சா அந்த தீங்குக்கு ஏத்த பல தண்டனைகள் வந்து எப்படி உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கறத சொல்றாங்க. இதெல்லாம் சொன்னதுக்கு காரணம், இப்படியாவது நம்ம வந்து பயந்து நல்ல வாழ்க்கைக்குள்ள போவோம், நல்லா வாழும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலதான். இல்ல இல்ல, எனக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கு, உண்மையிலே இது நடக்கும் அப்படி நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அதையும் நீங்க வந்து சொல்லலாம். அதையும் இந்த ஒப்பீனியன்ஸை நம்ம வந்து கண்டிப்பா ஏத்துக்கிற மாதிரியா தான் இருக்கு. சோ இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க. கடவுள் இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் உண்மைதான்